இன்றைய அத்தியாயத்தில் நாம் போலோ மற்றும் மோலோ என்கின்ற இரண்டு தியாகிகளை குறித்து காணவிருக்கின்றோம். இவர்கள் முன்பிருந்த சிரோஹி சமஸ்தானத்தில் 1922 பில் கிராஷியா பழங்குடிகள் எழுச்சியில் பங்கு பெற்றவர்கள் ஆவர். அரசு அதிகாரிகள் பழங்குடிகளுக்கு இழைக்கும் இன்னல்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஹெக்கி இயக்கத்தில் போலோவும் மோலோவும் பங்கு கொண்டனர். சிரோஹி மாநிலத்தில் பழங்குடிகளின் துயர்களாக நிலவி வந்த அதிக வரி விதிப்பு மற்றும் அடிமை தொழில் முறை ஆகியனவற்றை களைய இந்த இயக்கம் எத்தனித்தது. ரோஹேராவை சேர்ந்த பில்களும் சாந்தேலா, கிர்வார் மற்றும் ஷியாவாவின் அக்கம்பக்க கிராமங்களை சேர்ந்த கிராஷியாக்கள் ஆகியோர் அரசாணையை மதிக்காமல் வரி செலுத்தாமலேயே தங்களது வயல்களிலிருந்து அறுவடை செய்த பயிர்களை தம்முடன் எடுத்துச் சென்றனர். பழங்குடிகளின் எழுச்சி குறித்த செய்தியை அறிந்ததும் சமஸ்தான இராணுவ படை மற்றும் மேஜர் ரிச்சர்ட்ஸ் வழிநடத்திய 200 பேர் கொண்ட பிரிட்டிஷ் இராணுவ படை போராட்ட களத்தை வந்தடைந்தது. எந்த முன்னெச்சரிக்கையுமின்றி கிளர்ச்சியாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நிகழ்த்தினர். இந்த சம்பவம் நடைபெற்றது 1922 ஏப்ரல் மாதம் 12 நாளாகும். வரைமுறையற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் போலோ, மோலோ மற்றும் இன்னும் பல கிரேஷியா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த துப்பாக்கி சூட்டின் போதே படை வீரர்களால் கிராமம் சூறையாடப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த மகத்தான தியாகிகளுக்கு நம் வீர வணக்கத்தை நாம் இன்று செலுத்துவோம். 1857 நிகழ்ந்த சுதந்திர போரில் பங்கு பெற்ற சாஜா என்கின்ற தியாகியை குறித்தும் நாம் இன்று நினைவு கூற இருக்கின்றோம். பிரிட்டிஷ் அதிகாரிகளின் தாக்குதலை எதிர்கொண்டிருந்த போது அவர் பிடிபட்டார். கலகம் மற்றும் கிளர்ச்சி செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. 1857 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு 1859 ஏப்ரல் மாதம் 12 நாள் அன்று அந்தமான் தீவுகளில் அவர் உயிர் நீத்தார். இந்த மண்ணின் மகத்தான மகனுக்கு நாம் இன்று வீர வணக்கம் செலுத்துவோம். ரக்கல்தாஸ் பந்தோபாத்யாயா என்கின்ற தேசியவாத வரலாற்று ஆசிரியர் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். இவர் மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் 1885 ஏப்ரல் மாதம் 12 நாள் அன்று பிறந்தார். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய தளமான பழம்பெரும் மோகன்ஜோதாராவை அகழ்வாய்வுகள் மூலம் கண்டறிந்தவராக இவர் சிறப்புடன் அறியப்படுகிறார். கல்கத்தாவின் இந்திய அருங்காட்சியகம், இந்திய தொல்லியல் ஆய்வகம் மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் ரக்கல்தாஸ் பணியாற்றியுள்ளார். இந்திய நாகரிகம் குறித்த பரந்துபட்ட பார்வையுடைய ஒரு தேசியவாத வரலாற்று ஆசிரியர் ஆவார் ரக்கல்தாஸ். பழங்காலவியல் மற்றும் கல்வெட்டு ஆய்வியல் ஆகிய துறைகளில் ரக்கல்தாஸ் அவர்களின் பங்களிப்பு அபரிமிதமானது. வங்காள எழுத்துருவின் தோற்றம் என்கின்ற அவரது படைப்பானது கல்வெட்டுக்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு வங்காள எழுத்துருவின் வளர்ச்சியை கண்டறிவதில் ஒரு முழுமுதல் முயற்சியாக அமைந்தது. நாணயவியல் துறையிலும் இவர் பணியாற்றியுள்ளார். பழங்கால மற்றும் மத்திய கால இந்தியாவின் முப்பகுதியைச் சேர்ந்த நாணயங்களை சந்தேகத்தை தீர்க்கின்ற வகையில் பகுப்பாய்ந்து அறிவியல் அடிப்படையிலான விளக்கங்களை வழங்கினார். மோகன்ஜோதாரோவின் இடிபாடுகளில் கிடைக்கப்பெற்ற பௌத்த காலத்திற்கு முந்தைய கலைப்பொருட்களை அகழாய்ந்தமைக்காகவும் மேலும் மோகன்ஜோதாரோ மற்றும் ஹரப்பா தளங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகளை குறித்தமைக்காகவும் பந்தோபாத்யாயா புகழ்பட அறியப்படுகிறார். இந்த நாகரிகம் குறித்தான இவரது விளக்கங்களும் பகுப்பாய்வுகளும் பல்வேறு கட்டுரைகளாக மற்றும் புத்தகங்களாக வெளிவந்துள்ளன. அண்ட் இந்தியன் சிட்டி 5000 அகோ, மொஹஞ்சதாரோ இன் பாங்களா அண்ட் மொஹஞ்சதாரோ எ ஃபோகட்டன் ரிப்போர்ட் ஆகியன அவற்றுள் சில. இவர் பல வரலாற்று புனைவுகளையும் எழுதியுள்ளார். பழங்கால மற்றும் மத்திய காலத்தின் முப்பகுதியைச் சேர்ந்த அசாமின் சிற்பங்கள் மற்றும் சிதிலமடைந்த கட்டுமானங்கள் குறித்தும் ஆய்வு பணிகள் செய்துள்ளார். மேலும் தேஜ்பூரின் தாக் பார்வத்யா பகுதியில் இருந்த சிதிலமடைந்த கோயில் ஒன்றின் வாசற்காலில் இருந்த செதுக்கு வேலைப்பாடுகளையும் கண்டறிந்தார். 45 மட்டுமே நிரம்பிய நிலையில் 1930 மே மாதம் 23 நாள் அன்று ரக்கல்தாஸ் அகால மரணம் அடையும் வரை இந்தியாவின் வரலாற்று அற்புதங்களை அகழாய்ந்து வெளிகொணரும் பணியை செய்து கொண்டே இருந்தார். தர்மசோட்டா பஹாரியா என்கின்ற தியாகியையும் நாம் நினைவு கூறுவோம். இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சந்தால் பர்கானாவை சேர்ந்தவராவார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் முனைப்பாக பங்கு கொண்டவர் இவர். இயக்க செயல்பாடுகளின் போதே கைதும் செய்யப்பட்டார். 1943 ஏப்ரல் மாதம் 12 நாள் அன்று தும்கா சிறையில் உயிர் நீத்தார் இவர். இந்த மண்ணின் மகத்தான மகனுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்.